அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீமச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஆச்சாரியாள் திருவடிகளே சரணம் சரணம். அருள்மாகடலான நம்ம மகாபிரிவா தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை வேத சமர்க்கணத்துக்காகவும், வேதனரிப்படி நாம் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரயத்தனப்பட்டு, அவா பண்ண சாதனை போல் வேறு யாரும் இதுபோல் ஒரு சாதனையை பண்ண முடியாது அப்படின்னு வேத சம்ரக்ஷணத்துக்கு ரொம்ப பாடுபட்ட பெரிய மடாதிபதிகள் அவா முத கொண்டு இந்த ஒரு கருத்துக்கு எல்லாரும் ஒத்துப்பா அப்படின்னா யாரும் வேறுபட மாட்டான். நான் பெரியவாளுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அபூர்வமான சாகைகள், வேதத்தில் இருக்கிற சாகைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதை அந்த வேதத்தை ஓதுபவன் ஓதும் அந்தணர்கள் எல்லாம் ரொம்ப சொல்ப பேர் தான் இருக்காங்கிறதுனால பல பேரை பாரதத்தில் பல தேசத்தில் இருந்தவாளையெல்லாம் அந்தந்த திக்குக்கு அனுப்பிச்சு இந்த வேத அத்தியாயம் பண்ணுறவாள்கிட்ட இந்த வேத சாகைகளை எல்லாம், அபூர்வமான வேத சாகைகளை எல்லாம் கற்றுக்க வச்சு அந்த வேத சாகைகளை எல்லாம் மறுபடியும் நிறையா பேர் இந்த வேத பாராயணம் பண்ணுறதுக்கும் ரொம்ப அவருடைய அனுகிரகம் நிறையா இருந்திருக்கு அப்படிங்கிறத அவருடைய சரித்திரம் முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி வேத மாதாவுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அது வேதம் ஓதும் அந்தணர்கள் மூலமாக தான் கிடைக்கும். இந்த வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது. இந்த வேதம் படிக்கிற காலத்தில் அந்த ஸ்ட்ரிக்டாக அந்த குழந்தைகள் அந்த கட்டுப்பாடோடு படித்து நல்ல நிலைக்கு வந்து ரொம்ப உத்தமமான வேத வித்துக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல பெரியவாளுக்கு ரொம்ப ஆசை. அதனால் வேத அத்தியாயனம் பண்ணுற குழந்தைகள்கிட்ட, வேத பாராயணம் பண்ணுற அத்தியாபகர்கள்ட்ட பெரியவாளுக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு. குழந்தைகளை வேத பாராயணம் பண்ணும், அதாவது வேதத்தை கற்றுக்கிற குழந்தைகளை பார்த்தாலே பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுவா. யாராவது பெரியவாளுக்குன்னு ரொம்ப மடியாக ஏதாவது பட்சணங்கள்லாம் கொண்டு வந்தால் கூட பாடசாலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடு, அது பழையதையும் ஏதோ ரசஞ்சா சாப்பிட்டு படிச்சுன்னு இருக்கு அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படி கருவிடாம் யாரோ ஒருத்தர் பெரியவாளுக்கு ஒரு மாமி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து, ரொம்ப மடியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்ல, நான் சன்னியாசி கருவிடாலாம் எடுத்து நான் என்ன சாப்பிட போகிறேன், வேதம் படிக்கிற குழந்தைகள் வயிற்றுக்கு போச்சுன்னா அந்த குழந்தைகள் சந்தோஷமாக சாப்பிட்டதுன்னா எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும் அப்படின்னு, வேதம் படிக்கிற குழந்தைகள் வயிற்றுக்கு அது போகணும்னு அந்த கருவிடாத்தெல்லாம் நன்னா காய வச்சிருக்கியான்னு அதெல்லாம் நன்னா பார்ப்பாளாம். அந்த பாத்திரத்தை எடுத்து நன்னா காய வச்சிருக்கியா, எண்ணெயெல்லாம் குடிக்காதே இல்லையோ, அப்படி குழந்தைகளுக்கு எண்ணெய் பட்சணங்கள்லாம் நிறையா சாப்பிட்டா அதுக்கு வயிற்றுக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கருவிடாம் பட்சணங்கள் இதெல்லாம் அனுப்பிச்சு வைப்பார். அப்படி வேதம் ஓதும் வந்தனர்கள்ட்ட அவருக்கு இருந்த பரிவு, அக்கறை, இதையெல்லாம் பெருமையாக பெரியவாளோடு இருந்து கைங்கரியம் பண்ண கைங்கரியப்பரர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பாலுமாமா, ராயபுரம் பாலுமாமா ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை சொல்லி அடியார்கள் மூலமாக அது கேட்டு தெரிஞ்சின்றது. வேத பாராயணத்துக்கு வந்த சிறு வயசு பசங்க எல்லாரும், அதாவது ஒரு எல்லாம் 18 வயசுலேருந்து ஒரு 24 வயசு வரைக்கும் இருக்கிற வேத வித்துக்கள் எல்லாம் உட்காந்து பாராயணம் பண்ணுறா. அதில் வேத பாராயணம் பண்ண வந்ததில் ஒரு பையனுக்கு கொஞ்சம் முகம் வாட்டமாக இருக்குது. ஏன்னா மற்றவாள்லாம் நான் விளையர்னு வேஷ்டி கட்டின்னு இருக்கான், அந்த குழந்தை வந்து கொஞ்சம் மங்கலான கலரோட வேஷ்டி கட்டின்னு இருக்கான். கொஞ்சம் வறுமையான குடும்பத்திலேருந்து வந்த குழந்தை அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் முகத்தில் அந்த தேஜஸ் கம்மியாகலை, ஆனாலும் முகத்தில் ஒரு வாட்டம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. இதை கவனித்து பெரியவா அந்த குழந்தைகளோடு இவனும் வேதம் சொல்கிறது அழகெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குற போது அந்த குழந்தையும் வரான். அவங்களையும் பிரசாதம் கொடுத்துட்டு அவனை தன் பக்கம் ஓரமாக, நீங்கள் நில்லை கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டான். அவருக்கு அந்த பிரசாதம் வாங்கிட்ட பையனுக்கு கொஞ்சம் கூச்சமாக பெரியவா கிட்டே தயங்கி 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 நின்றுருக்கான். பெரியவா உத்தரவு இப்படி ஆகிருக்கு, என்ன அனுகிரகமோ அப்படின்னு சொல்லி அந்த வேத பாராயணம் பண்ணவா குழந்தைகள் அவரோட கூட இருந்தவாளுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் ஆச்சரியமான அனுபவங்கள்.
இதை கேட்டேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த குழந்தை பக்கத்தில் நின்றுட்டுருக்கான், தயங்கி நின்றுட்டுருக்கான், ரொம்ப வெக்கப்பட்டு கூச்சப்படுறான் அவன் நின்றுக்கிற போது. இப்படியே அவனையும் பார்த்துட்டுருக்கார், வர்ற வாழ்க்கெல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்துட்டே இருக்கார். அப்போ ஒருத்தர் வந்தார், வந்தவர் என்ன பண்ணார், பெரிய வாழ்கிட்ட வந்த உடனே நமஸ்காரம் பண்ணார், எழுந்துட்டார். எழுந்த உடனே தங் காதில் இருக்கிற கடுக்கனை கழட்டினார். கழட்டி பெரியவாளுக்கு முன்னாடி எல்லாரும் சமர்ப்பணம் பண்ணுற ஒரு மூங்கில் தட்டு மாதிரி இருக்கும், அந்த இந்த பெரும்பாலான ஒரு தட்டு, அந்த பெரும்பாலான தட்டில் எல்லாரும் பூ பழம்லாம் வைப்பா, அதில் பெரியவாளுக்கு முன்னாடி அந்த கடுக்கனையும் கழட்டி வைக்கிறார். இந்த வந்த பக்தர் பெரியவாள்னு சொல்கிறார், கடுக்கனை கழட்டி வைக்கிறியே, என்ன கடுக்கனை காணிக்கையாக கொடுக்குறியா அப்படின்னு அவர் சொல்கிறார். பெரியவா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு காது வலி இருந்தது, டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், காது டெஸ்ட் பண்ணி பார்த்த ENT சர்ஜன் சொன்னார், இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் இதெல்லாம் சரியாக்கணும் அப்படின்னார். நான் ஆற்றுல போயிட்டு ரொம்ப பயந்து ஆப்ரேஷன்லாம் எடுத்துனா என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்மளால் உடம்பு தாங்குமான்னு கவலையோடு இருந்தேன். அப்போது பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், இதை பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட அனுகிரகம் இருந்ததுன்னா மருந்தாலேயே குணமாகறதாக இருக்கணும், அப்படி இதை மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு குணமாக எடுத்துனா இந்த காதில் இருக்கிற கடுக்கன் ரெண்டையும் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு நான் வேண்டிட்டேன் பெரியவா, அதனால் அவங்க திருவடிக்கு இதை சமர்ப்பணம் பண்ணுறேன்னு மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக, காது வலியானது மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும்னு போனேன், அந்த டாக்டர் என்ன பண்ணார், மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு இப்போ ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, மருந்து கொடுத்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தார், சரியாயிடுது. எல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகத்தினால் இது நடந்தது, அதனால் இந்த கடுக்கனை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து நிற்கிறார். இந்த பெரியவா இந்த வேதம் பாராயணத்துக்கு அந்த பையனை பார்க்குறார், பக்கத்தில் இருக்கிற பையனை பார்க்குறார், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த பெரம்பு அந்த தட்டில் இருக்கிற இந்த கொட்டானில் இருக்கிற அந்த கடுக்கனை அவன்கிட்ட கொடுத்து இதை சுத்தம் பண்ணி உன் காதில் போட்டுக்கணும், நீ எல்லா குழந்தைகளும் உன்னோட வந்தவா, எல்லாரும் வசதியான குடும்பத்திலேருந்து வந்திருக்கா, எல்லாரும் வேதம் படிச்சிருக்கா, நீ அவளுக்கு தகுந்த அவளுக்கு சமமாக வேதம் படித்து பிரமாதமாக சொல்கிற, இருந்தாலும் இந்த வேதத்தை நீ எப்படி படிச்சிருக்க அப்படின்னா காதால் கேட்டு இதை சிரவணம் பண்ணி மீண்டும் மீண்டும் மனனம் பண்ணி வேத பாராயணம் பண்ணுற, அது எழுதா கிழவி அப்படிங்கிற வேதம் இல்லையா, இதன் எப்படி பாராயணம் பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா காதால் தானே கேட்டேன், அந்த காதுக்கு இந்த வேத மாதாவுடைய துவனியை கேட்ட காதுக்கு அலங்காரம் பண்ணணும், நீ இப்போ வேப்பங்குச்சியை குத்தின்னு இருக்க காதில், அதை எடுத்துரும் இந்த கடுக்கனை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஓலை கொட்டான அவர் பக்கத்தில் இந்த வேத பாராயணம் பண்ணுற பையன் பக்கத்தில் கொடுத்து அவர் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வேத மாதா அந்த வேதம் படிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருக்கா, அந்த அந்த பையன் எந்த ஒரு கவலையும் படக்கூடாது, எல்லாரும் போல நம்மளும் இல்லையேங்கிற கவலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த கடுக்கனை கொடுத்து நீ எல்லோரும் எல்லார் மாதிரியும் நீயும் காதில் கடுக்கன் போட்டுன்னு வேதம் சொல்லு, வேத மாதா ரொம்ப சந்தோஷப்படுவாள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாலாம். அப்படி அவளுக்கு என்ன தான் தெரியாது, எல்லாமே தெரியும். ராயவரம் பாலுமாமா சொல்லி அவன் நேரையே கேட்டேன் ஒரு விஷயம், ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வரா, அந்த குழந்தைக்கு நான் பேரே வைக்கல, நீங்கள் பேர் வைக்கணுங்கிறா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா பார்க்குறதுக்கு, நம்ம பக்கத்து நம்ம மதத்து பொண்ணு மாதிரி இல்லை. பெரியவா என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா சதானந்தம்ங்கிற பேர் வைக்கிறா, கூட இருக்கிற கைங்கிய பரர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார், சங்கரன் கிருஷ்ணன் வாசுதேவன் பத்மநாபன் பேர் ஏதாவது வைக்க சொல்லுவார், பெரியவா இந்த ஆம்பளை குழந்தைக்கு சதானந்தம்னு பேர் வைக்கிறாரு என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறா. அந்த பொம்னாட்டி பெரியவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு பேரையும் வச்சுட்டேன்னு சந்தோஷத்தில் பெரியவா கொடுத்த பழத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போயிட்டா. அப்புறம் பெரியவா அவளை எல்லோரையும் கூப்பிட்டு சொல்கிறா, அவனுக்கு காரணம் தெரியுமாடா, அவளுக்கு ஏன் சதானந்தம் பேர் வச்சேன்னா அந்த அம்மா கிறிஸ்டின், அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் வச்சா தான் சரியாக இருக்கும், அவருக்கு அவள் கிறிஸ்டின், அவளுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு பெரியவாளுக்கு முன்னாடியே தெரியும், இவா நம்மளுக்கெல்லாம் தெரியாது எப்படிங்கிறது, ஆனால் பெரியவாளுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அப்படி சர்வாந்தர்மியாக சர்வாந்தரியாமியாக இருந்த பெரியவாளால் எதையும்
அறியும் ஒரு பேரறிவு இருந்திருக்கு. அப்படியாப்பட்ட அருள்மாகடலான பெரியவாருடைய அனுகிரகத்தை தொடர்ந்து என்ன நீக்க முடியுமோ அன்னைக்கு பார்ப்போம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஆச்சாரியாள் திருவடிகளே சரணம் சரணம். நீ சொல்லு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் சொல்லு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.